ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு ஆர் என்ட்ரன்ஸ். எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னா, நம்ம தளபதி 67 அதாவது லியோட அப்டேட் இல்லைங்க, தளபதி 68 அதாவது லியோ படமோட ஷூட்டிங் முடிஞ்சிச்சு, ப்ரமோஷன் ஒர்க்ஸில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்தது படம் வந்து லியோ ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்தது விஜய் அண்ணா வந்து வெங்கட் பிரபுவோட டைரெக்ஷனில் தான் நடிக்க போகிறார். அண்ட் அது மட்டும் கிடையாதுங்க, இதில் அவரோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் ரோல் ப்ளே பண்ண போகிறாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் என்ன எப்படி ஸ்டோரி இருக்கும்னு தெரியல, ஏன்னா அந்த தளபதி 68 அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறப்போ ஒரு சைஃபை மாதிரி காட்டினாங்க, இப்போ ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ தெரியல எப்படி இருக்க போகுதுன்னு. இது வரைக்கும் நம்ம விஜய் அண்ணா வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக பார்த்ததில்லை. பார்த்துருந்தாலுமே நம்ம பைரவாவில் ஒரு சின்ன ஒரு போர்ஷன் சும்மா அந்த வில்லன் வீட்டில் போய் வந்து தேடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸில் தான் இருக்கும். பட் இந்த படத்தில் இவரோட ரோலே வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸருன்றாங்க. ஸோ பார்ப்போம், ஃபஸ்ட் டைமு வாவ் கேட்குறதுக்கே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் இந்த ஸ்டோரி எப்படிடா இருக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா வெங்கட் பிரபு விஜயண்ணா ஏன் வந்து வெங்கட் பிரபு கிட்ட ஒத்துக்கிட்டார்னா, அவரோட மாநாடு படத்தை பார்த்து தான் விஜயண்ணா ரொம்பவே வந்து ஆசை அதோ இன்ட்ரெஸ்ட் ஆகியிருக்காரு அண்ட் ரொம்பவே பாராட்டியிருக்காரு அந்த டைமில். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி தான் இந்த ஸ்டோரி இருக்கிறதுனால ஒத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்தில் ஜெய் இருக்கார் இல்லையா, பகவதி படத்துக்கு அப்புறம் விஜய் அண்ணாவோட திருப்பி இந்த படத்தில் சேர்ந்து நடிக்க போகிறாருன்ற மாதிரி நிறைய அப்டேட்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜெய்யோட ஃபஸ்ட்டு கரியர் மூவியே வந்து இன்ட்ரொடக்ஷன் ஆனதே விஜய் அண்ணாவோட தான். நம்ம பகவதி பார்க்கலன்னா கூட போய் பாருங்கள், பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதில் ஜெய் வந்து ரொம்ப சின்ன பையனாக விஜய் அண்ணோட தம்பியை வருவார். இன்ஃபேக்ட் அந்த படத்தில் அவர் செத்துருவார். ஸோ பார்ப்போம் இந்த படத்தில் எப்படி வரப்போகிறாரு, தம்பி கேரக்டரில் வரப்போகிறாரா, ஃப்ரெண்டு கேரக்டரில் வரப்போகிறாரா, சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் வேறு எப்படியாச்சும் வரப்போகிறாருன்றதுலாம் தெரியல. ஸோ இதுதான் இப்போதைக்கு தளபதி 68க்கான அப்டேட்ஸ் வந்திருக்கு. இதுவுமே வந்து கன்ஃபர்மேஷனாக கேட்டால் கன்ஃபர்மேஷன் இல்லைன்னு தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்ச சில சோர்ஸஸில் நான் பார்த்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்ட்டுருந்தேன். அண்ட் சொல்லணும்னு நினச்சதை சொல்லிட்டேன். இதுவே உங்களுக்கு இந்த அப்டேட் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போயெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் இன்னும் பெருசாக்குங்க. அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானுமே கிளம்புற டைம் வந்துச்சு. போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.